إن الله لا يظلم مثقال ذرة وإن تك حسنة يضاعفها ويؤت من لدنه أجرا عظيما. கான தாஜிர், அதாவது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் மக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவராக இருந்தார். மக்களுக்கு கடனுக்கு காசு கொடுப்பார். அதில் யாராவது ஒரு ஆளுக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்க, திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு சிரமம் கஷ்டம் இருக்குமாக இருந்தால் தன்னுடைய பணியாளர்களை பார்த்து சொல்லுவாராம், தஜாவசு அன்ஹு லஅல்லல்லாஹ அய்யதஜாவஸ அன்னா, நீங்கள் அப்படியே தள்ளுபடி செய்து விடுங்கள், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். ஃபதஜாவஸ அல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அதே போன்று பாருங்கள், இன்னொரு ஹதீஸில் வருது, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், அதாவது அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவன் மறுமை நாளில் கொண்டு வரப்படுவான், யூதா பிரஜுலின் யோமல் கியாமா. அப்போ அல்லாஹ் அவனுக்கு நல்ல பொருளாதார வசதிகளை உலகத்தில் கொடுத்திருப்பான். நல்ல பொருளாதார வசதிகளோடு, நல்ல செல்வ செழிப்போட உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் மறுமை நாளில் விசாரணைக்காக வேண்டி கொண்டு வரப்படுவான். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை பார்த்து கேட்பானாம், நீ நான் தந்த பொருளாதாரத்தை கொண்டு என்ன செய்தாய் என்று விசாரிப்பான். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், ஒரு ஹதீஸை, ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள், வலா தக்துமூனல்லாஹ் ஹதீஸா, எந்த ஒரு பேச்சையும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மறைக்க முடியாது என்ற ஒரு வசனத்தையும் இடையில் சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அதற்கு அந்த மனிதன் சொல்லுவானாம், அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவானாம், இறைவா நீ எனக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை தந்தாய், அதை வைத்து நான் மக்களுக்கு கொடுக்கல் வாங்க, மக்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்தேன். அந்த நேரத்தில் நான் ஃபகான மின் சிஃபத்தி அல் ஜவாஸ், நான் கடைபிடித்த பண்புகளில் ஒன்றுதான் தள்ளுபடி செய்வது. எப்படி என்றால், ஒரு மனிதனால் எடுத்த கடனை முழுமையாக செலுத்த முடியாவிட்டால் அதில் ஒரு பகுதியை ஏனும் நான் என்ன செய்வேன், தள்ளுபடி செய்வேன். அதே போல உரிய நேரத்தில் செலுத்த முடியாமல் அவன் சிரமப்படுவானாக இருந்தால் அவனுக்கு கால அவகாசம் கொடுப்பேன். இப்படி மக்களுடன் நளினமாக நடந்து கொள்ளக்கூடியவனாக நான் இருந்தேன் என்று அந்த மனிதன் கூறுவான். அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், அன அஹக்கு மின் கபில் ஜவாஸ், மக்களுக்கு தள்ளுபடி செய்வதற்கு உன்னை விட நான் தான் மிக தகுதியானவன். அல்லாஹ் சொல்லுவானாம், மக்களுக்கு தள்ளுபடி செய்வதற்கு உன்னை விட நான் தான் மிக தகுதியானவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், என்னுடைய அடியானுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்ற ஒரு ஹதீஸை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அப்போ இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர் யாரு, ஒரு சஹாபி, ஹுதைஃபத் இப்னுல் யமான், சாஹிபு சிர், சாஹிபு சிர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய இரகசிய தோழர் என்ற ஒரு சிறப்பு பெயரை பெற்ற ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். பின்னால உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லுகிறார்கள், இது போன்ற ஒரு செய்தியை நபிகளாருடைய வாயிலிருந்து நாங்கள் செவியுற்றோம். அப்ப இந்த ஹதீஸை வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தாலும் கூட இரண்டு சஹாபாக்கள் உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இது போன்ற ஒரு செய்தியை நபிகளாருடைய வாயிலிருந்து நாங்கள் நேரடியாக செவியுற்றோம். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியான ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் இப்படியான ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்க. எனவே மர்ஃபு என்ற ஒரு சட்டம், மர்ஃபு என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம், அப்ப அதுல இந்த ஹதீஸ் போய் சேருது. ஒரு சஹாபி சொன்னதாக வந்தாலும் கூட பின்னால் வரக்கூடிய இரண்டு சஹாபாக்களின் சாட்சியங்களை வைத்து இதை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்க்குரிய சட்டம் தான் இந்த ஹதீஸுக்கு என்ற ஒரு முடிவுக்கு ஹதீஸ் கலை நூடாக நாங்கள் வர முடியும். எனவே அப்படியான ஒரு ஹதீஸையும் நாங்கள் இங்கு பார்க்க முடியும். அதே போன்று ஒரு மனிதன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நேரத்தில் தாராள மனதோடு நடந்து கொள்வது அவனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொடுக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ இதஷ்தரா வ இதக்தலா. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக. எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா, அவன் ஒரு பொருளை விற்கின்ற பொழுதும் ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுதும் தன்னுடைய உரிமையை மக்களிடத்திலே கேட்கின்ற பொழுதும்
தாராள உள்ளத்தோடு நடந்து கொள்கின்றானே, அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அப்ப கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற நேரத்தில் தாராள மனதோடு தயாள உள்ளத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க முடியும். வீடுகள், திருமண மண்டபங்கள், விழா மண்டபங்கள் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் மின்குமிழ்கள் மற்றும் ஃபேன், அயன் பாக்ஸ், டார்ச் லைட், ஹீட்டர் ஜாக், கேஸ் அடுப்பு போன்ற எலக்ட்ரானியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட், இலக்கம் 109 கேண்டிவிதி திஹாரிய கலகேடியேன. தொடர்புகளுக்கு 0332 9723 5.